News 10 Tamil channel like, share and subscribe. Thank you. Premlu padam பாத்துட்டு வந்தேன். படம் பாத்தீங்க எப்படி இருக்கு? இல்ல ஜி, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு படம் தான். ரொம்ப ஹைப் ஏத்தி சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு லவ் ஸ்டோரியா அழகா வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு இது எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு தெரியல. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி போய் பார்த்தா ஜாலியா இருக்கும். மற்றபடி பேரண்ட்ஸோட போய் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துருக்கும். அவங்க எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க பசங்களை நம்பி வந்து ஹாஸ்டலுக்கோ இல்லை வெளியூருக்கோ படிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க போயிட்டு லவ் பண்ணுறது இது பண்ணுறது ஒரு அது அவங்க பேரண்ட்ஸ் விரும்புவங்களா இல்லையான்னு தெரில. பப்புக்கு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது அவன் பேரண்ட்ஸ் இது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரில. இல்லை ஹிட்டு அப்படின்றது இல்லை ஜி, மேபி அந்த அவங்க வந்து பெரிய படங்கள் வராமல் இருந்திருக்கலாம். அதனால இது வந்து பிடிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ். இப்போ படம் யார் ஜி பார்க்க வரா? கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பசங்க கட்டஸ்ட் வராங்க, இல்லை லவ்வர்ஸ் வராங்க, அதுதான் வந்து இது. மற்றபடி சண்டே டைமில் ஃபேமிலியும் கொஞ்சம் வராங்க. அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி வந்து திங்கள் டு அந்த வெள்ளி சனி அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் கலெக்ஷன் செய்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து ஃபேமிலியாக வந்து வர்றது தான் இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம். இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொஞ்சம் ரீச்சாக இருக்குது, அவ்வளோதான். என்னென்ன விஷயங்கள் தவிர்த்துருக்கலான்னு நினைக்கிறீங்க? தவிர்த்துருக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நிறைய ஸ்லோவாக தான் இருக்குது. அவங்க பொறுமையாக தான் கொண்டு போகிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். நம்மளுக்கு பொறுமையாக தான் எல்லாமே. செகண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனு அது மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் பயங்கர லேக்காக தான் இருக்குது. நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்காம லைட்டாக ஒரு 10-15 நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நார்மலாக போகுது. ஓகே தான் ஜி. ஆனால் கொஞ்சம் அவங்க மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு நடிச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. ஏன்னா இப்போ வர கதாபாத்திரம் ஹீரோயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டி நடிக்கிறாங்க. இவங்களோட கதாபாத்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஹீரோயின் எல்லாமே சரக்கு அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் இருக்குது. இல்லை இப்போ ஜென்ரலாமே எல்லாமே லேடிஸ் எல்லாமே சரக்கு அடிக்கிற மாதிரி, சிகரெட் அடிக்கிற மாதிரி, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து படங்களில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தவறு அது அப்படின்னு சொன்னாலும் கூட படங்களில் நிப்பாட்ட போகிறது கிடையாது. அது பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது காட்டாமல் இருந்தாலும் இல்லீகலாக நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் கம்மி பண்ண முடியாது. வில்லன் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஐடி செக்டரு, ஒரு ஹைதராபாத்தில் நடக்கிற ஒரு கதை. இல்லை இப்போ டீம் லீடர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு நம்ம டீமில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணு வந்தால் எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எப்படியாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதோ லவ் பண்ணணும்னு நினைக்கிறதோ அது இயல்பாக நடக்கிறது தான் அது. அதை வந்து தத்ரூபம் அப்படியே காட்டியிருக்காங்க. அதில் ஒரு பொசிஷ்னஸ் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணை கரெக்ட் பண்ணுற நம்ம ட்ரை பண்ணும்போது வெளியில் வந்து எவனோ ஒருத்த வந்து குக்கி போட்டு இழுத்து போகிறது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. நம்ப முடியாதுன்னா படமே நம்ப முடியல தான். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இப்போ நடக்குமா? இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு பொண்ணிகிட்ட போய் நீங்கள் பேசுகிறதே இங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி ஏதோ ஒரு வகையில் பேசுகிறீங்க, அந்த பொண்ணை ஏதோ ஒரு வகையில் சரி எமர்ஜென்சி கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நார்மலாக வந்து பயணிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி ஒரு காதலாக மாறி அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குரிய ஒரு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்லை. ஒரு வந்து படத்துக்காக கற்பனைக்காக எடுக்கலாம். ஹீரோ அந்த ஹீரோ ஃப்ரெண்டு அதெல்லாம் எப்படி? ஹீரோ ஃப்ரெண்ட் நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மெச்சூரிட்டி கம்மியாக அந்த கதை பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காரு. ஓகே தான். தெரிலங்க எப்படிப்பா, யங்ஸ்டர்ஸாக பார்த்தா ஜாலியாக இருக்கும். ஃபேமிலி யாரும் வந்து பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரில. மேபி ஜோயலாக இருக்கவங்க வந்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நான் எப்படி பார்த்தேன்னா கண்ணால் தாச்சு பார்த்தேன். இப்போ இன்னொன்று மஞ்சுமோல் பாய்ஸ் பிரேமலு ரெண்டு படம் வந்துச்சு, இது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? தெரில ஜி, எனக்கு வந்து இது ஓரளவுக்கு ஓகே. மஞ்சுமோகன் பாய்ஸ் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் நல்லாயிருக்குன்றாங்க, எப்படின்னு தெரில. கதையாக பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதோட ட்ரெய்லர் எல்லாமே பார்த்துருப்பீங்களே? ஆமாம் ஆமாம். சீக்வன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கதை ரெண்டுமே மீடியம் தான் ஜி. நம்ம தான் ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாமே இப்போ ப்ரொமோஷன் நிறையா பண்ணுறாங்க ஜி, அதனால் வந்து ரீச் ஆகுது. வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை இப்போ தொடர்ந்து மலையாள படங்கள் வந்து இங்கே நல்லா ஹிட் ஆகுது, தமிழ் படங்கள் ஓட மாட்டேன். இல்லை அப்படி சொல்ல முடியாது ஜி. மலையாளத்தில் கூட தமிழ் படங்கள் ஓடி இருக்கு. அங்கே போய் பார்த்தா தான் தெரிய வரும். தமிழ் படங்கள் அவங்கள ரசிக்க நிறைய தமிழ் படங்கள் அவங்க ரசிப்பாங்க. மலையாள படம் நல்லா இல்லை மொக்கையாக இருக்குன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால் வந்து அது வந்து நிறைய பேர் திடீர்க்கும் பிரியாணி சாப்பிட்ருந்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், திடீர்னு வேறு ஒரு ஃபுட் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதுதான் மற்றபடி எல்லா படங்களும் ஒன்று தான் ஜி. ஹாய், திஸ் இஸ் மின்னா. Like, share, subscribe, News 10 Tamil.